हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मसल मीडिया हेल्थी टिप्स चैनल। इनकी नम्बर चैनल ये पता पाकपो अब मुटी अर्वपूर्व निरूपिकपर ईंत नम वीडियो पाकपो वीडियो कड़ी स्किपन वीडियो को அனைத்து விதமான விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ்களின் ஒரு கூட்டு கலவை இந்த முட்டைன்னு சொல்லலாம். பல நூறு ஆண்டுகளாக மனிதர்கள் சாப்பிடும் சத்தான உணவுகளில் முட்டை வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு பிடித்த ஒரு உணவு பார்த்தினா இந்த முட்டைன்னு சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான காலை உணவில் முட்டை வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. முட்டையில் என்னென்ன விதமான விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் டி இருக்குது, போலேட் இருக்குது, B12, செலினியம், ஏஇபிஃபை, B12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அயன் இருக்குது, அயோடின் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையில் நம் உடலால் எளிதில் உறிஞ்சப்படக்கூடிய அதிக தரமான புரத சத்து சுமார் 6 கிராம் இருக்கிறது. முட்டையை மஞ்சள் கருவில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி உள்ளது. இது எலும்புகளையும் பற்களையும் அதிக பலத்தை கொடுக்கிறது. முட்டையில் இருக்கக்கூடிய லூட்டின் மற்றும் சியாண்டின் கண் நோய்கள் வராமல் கண்புரை ஏற்படாமல் தடுக்கிறது. முட்டை உடல் எடை குறிப்பதற்கு பெரிதும் உதவி புரிகிறது. அதனால் நம் தினசரி உணவில் தாராளமாக முட்டையை சேர்த்து கொள்ளலாம். தினசரி 2 முட்டைகள் சாப்பிடுவதன் மூலம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட 5 நன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டச் ஆராய்ச்சியாளர்கள் பெண்கள் ஆண்கள் வெவ்வேறு வயது மற்றும் உணவு முறைகளை உள்ளடக்கிய தொடர் ஆய்வுகளை நடத்தினர். ஒவ்வொரு நாளும் 2 முட்டைகள் உட்கொள்வதன் மூலம் வயதான செல்களை மெதுவாக்கும் மற்றும் சருமத்தின் அழகையும் மேம்படுத்த முடியும். முட்டையில் விட்டமின் B9 சத்து அதிகமாக உள்ளது. எனவே கருத்தரிக்க விரும்பும் பெண்கள் முட்டையை எடுத்துக்கொள்வதன் மூலம் விரைவில் கருத்தரிக்க முடியும். விட்டமின் B9 பாலியல் ஹார்மோன்களின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா B9 இரத்த குழாய்களை உருவாக்கவும் கருவின் நரம்பு குழாய் உருவாக்கத்திலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தைகள் மனநல குறைபாட்டின் அபாயத்தை குறைக்கவும் இது பெரிதும் பயன்படுகிறது. மேலும் கர்ப்ப காலங்களில் முட்டையை உண்ணும் பெண்களுக்கு IQ லெவல் அதிகம் உள்ள குழந்தைகள் பிறப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. கர்ப்ப காலங்களின் போது பெண்களுக்கு விட்டமின் B9 முக்கியமானது. மேலும் ஒரு முட்டையில் இந்த விட்டமின் B9 7.0 mcg வரை உள்ளது. முட்டையில் அதிகப்படியான கோலின் உள்ளது. இது மனித மூளைக்கு அதன் செயல்பாட்டிற்கு முக்கியமானது. எனவே தினசரி 2 முட்டைகள் சாப்பிடுவதால் அதை முழுமையாக பெற முடியும். ஒரு ஆய்வில் இளம் பருவத்தில் முட்டைகளை உட்கொண்ட பெண்கள் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் 18% வந்து குறைவான ஆபத்தை காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே புற்றுநோய் தடுக்க 2 முட்டைகளை உட்கொள்வது நல்லது. முட்டைகள் நினைவாற்றலை அதிகரித்து மற்றும் நம் கண் பார்வையை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதய நோய்கள் முட்டைகள் ஏற்படுத்தக்கூடும் என்ற தவறான கருத்து மக்களிடையே பரவி வருகிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுகள் வந்து அவ்வாறு சொல்லவில்லை. முட்டைகள் உள்ள கொலஸ்ட்ரால் ஆனது அளவாக இருக்கிறது. அதிலுள்ள பாஸ்பேட்டுகள் அளவுடன் சமப்படுத்தப்படுகிறது. எனவே முட்டைகளை உட்கொள்வது ஆபத்தானது அல்ல. உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை உட்கொள்வது கெட்ட கொழுப்பை குறைக்கின்றன. முட்டையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 போன்ற கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. எனவே முட்டை சாப்பிடுவதால் இதய நோய் ஆபத்துக்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது. வேகவித்த முட்டைகள் சாப்பிடுவது உங்கள் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் அதன் செயல்பாட்டை அதிகப்படுத்தவும் உதவுகிறது. முட்டையில் நம் உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன. மேலும் விட்டமின் B12, பயோடின் மற்றும் ஜீரணிக்கக்கூடிய ஊட்டமளிக்கும் புரதங்கள் இவற்றில் அதிகமாகவே உள்ளன. முட்டையில் உள்ள பாஸ்போலிட்டுகள் கல்லீரலில் இருந்து நச்சுக்களை அகற்ற உதவுகின்றன. கூடுதலாக அவை உங்கள் நினைவாற்றலை அதிகப்படுத்தவும் ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்தையும் மேம்படுத்துகின்றன. கோலின் குறைபாடு கொழுப்பு கல்லீரல் நோய்க்கு வழிவகுக்கும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே தினசரி 2 முட்டைகளை உட்கொள்வதன் மூலம் நம் உடம்பில் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவது மட்டுமில்லாமல் சமூக தொற்றுக்களிடமிருந்தும் பாதுகாக்கவும் உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.